கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து மதுரை செக்கானூர் அணையில் அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பெருங்காமநல்லூர் தியாகிகள் சங்க தலைவர் பொன்னையா தற்போது பேசி வருகிறார். அதன் நேரலையை தற்போது காணலாம். இந்த வீர தியாக உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு ஆர் பி உதயகுமார் அவர்களே மற்றும் எனது உடன்பிறப்புகள் செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, நத்தம் பெரியவர் விஸ்வநாதன் அவர்களே, அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறி உங்களிடம் மிக சுருக்கமாக உதயகுமார் சொன்ன பிரகாரம் நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வீரம் மிகுந்த திருப்பெருங்காமநல்லூர் மண், அதிலிருந்து வந்தவன் என்ற அந்த உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த மண்ணிலே உதித்தவன், பெரியவர்கள் ரெண்டு மூணு பேரை கூட்டு போய் அந்த ரொம்ப நாளாக நான் இந்த ஊருக்கு வரவில்லையே, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று ஜீப்பை விட்டு இறங்கி கம்பம் ஓவார் என்றே சொல்லுறான். அவர் பெரியவரை கூட்டு போய் அந்த பெருங்காமநல்லூர் மண்ணில் இறங்கின உடனே, ஜீப்பை விட்டு இறங்கின உடனே அப்படியே குனிஞ்சு அந்த மண்ணை எடுத்து அப்படிப்பட்ட வீரமும் விவேகமும் நிறைந்த மண் அந்த மண். வீரம் எங்கே? 16 பேர் 100 ஆண்டுகளுக்கு முன்பு தியாகம் செய்து, உயிர் தியாகம் செய்து அந்த சட்டத்தை, கொடிய சட்டத்தை எதிர்த்த மக்கள், அது வீரம். விவேகம் எங்க இருக்குது? அதைத்தான் அந்ததை நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணவில்லை. உங்களுக்கெல்லாம் திரும்ப நீங்க வந்த சமயம் திரும்ப பவருக்கு வருவீர்கள், நீங்கள் அதை கேட்க வேணும். விவேகம் எங்க இருக்கிறது என்றால், முத்துராமலிங்க தேவர் சொன்னாரே, வீரமும் வேணும் விவேகமும் வேணும் என்று. அந்த விவேகம் இந்த மகாத்மா காந்தி அவர்கள் 5 முறை மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். 2 முறை அவருக்கு ஒரு புது விதமான இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குது இந்த மக்களை பார்த்து. அதனால தான் அவர் சூட்டு கோட்டு போட்டுக்கிருந்தவர் கோமனாண்டியா மாறினார். நம்ம ஊரில் இருக்கிற வியாபாரிகள், விவசாயிகள் எப்படி இருக்கிறாங்க அதை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த மனிதன் என்றைக்கு சட்டை போடுவானோ அதுவரையிலும் நான் இப்படித்தான் இருப்பேன் என்று திடீர்னு ஒரு பேசியும் ஒரு துண்டும் போட்டுக்கான். அது வீரம் என்றும் சொல்லலாம், விவேகம் என்றும் சொல்லலாம். இன்னொரு விவேகம் அவர் அந்த 5 முறை வந்ததில், இது இந்த இன்ஸ்பிரேஷன் இங்கே மதுரையில் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்குது. மகாத்மா காந்தி இதை எடுத்து நம்ம சொல்ல வேண்டும் நாடு முழுதும். நண்பர் அருமை சகோதரர் உதயகுமாரும் திண்டுக்கல் சீனிவாசனும் இந்த பெருங்காமநல்லூர் மண்ணை மதுரை, இது மட்டும் இல்லை தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்திய அளவிற்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள். அவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்கிறார்கள், திரும்பவும் அவர்கள் வந்து செய்ய வேண்டும். இந்த விவேகத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விவேகம் எங்கே இருக்குது என்றால், மகாத்மா காந்தி அது 1920 ஏப்ரலில் நடந்தது அந்த ஷூட்டிங் பெருங்காமநல்லூரில், அதிலிருந்து நான் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாதம் கழித்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி கல்கட்டாவில் நடக்குது. பாரிஸ்டராக இருந்த மகாத்மா காந்தி அவர்கள் கோட்டு சூட்டோடு போட்டு ஃபர்ஸ்ட் டைம் முதலாக அந்த மாநாட்டுக்கு போகிறார். காங்கிரஸ் மாநாட்டுக்கு தான் அவர் அட்டன் பண்ணுறது. அப்போ 2-3 தீர்மானம் தெளி கொண்டு போகிறார். அதில் முதல் தீர்மானம் ஒத்துழையாமை இயக்கம். நீங்க பிரிட்டிஷார் போட்ட சட்டங்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லாதெல்லாம் நாங்கள் எதிர்ப்போம். அதுதான் அது நம்ம சாத்வீக முறையிலே அதை சாதிச்சு அந்த சட்டத்தை மாற்றுவோம்.
அதுக்கு முதல்ல அவர் எடுத்துக்கிட்டது உப்பு சத்தியாகிரகம். உப்பு சத்தியாகிரகத்தை எடுத்து அதில் போராட்டி அதில் வெற்றி கண்டு பண்ணித்தான் சுதந்திரம் அடைந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது அந்த உத்வேகத்தை கொடுத்தது ஏப்ரலில் நடந்த ஷூட்டிங் இன்சிடென்ட் பெருங்காமநல்லூரில். என்ன சொன்னார்கள் அந்த மக்கள், 16 பேர் உயிர் நீத்தார்களே, அவர்கள் என்ன சொன்னார்கள், உங்க சட்டம் இந்த ரேகை சட்டம் என்று சொல்லுமே, இந்த சட்டம் எங்களை அடிமையாக்குகிறது, எங்களை ஒரு ஃப்ரீடம் எங்களுக்கு இருக்கின்ற ஒரு ஃப்ரீடம் கிடையாது, அடிமையாக்குகிறது, ஆகையினால இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. சாத்வீக முறையில் அதான் சொன்னாங்க. அந்த சம்பவத்தை மகாத்மா காந்தி அவர்கள் எந்த வழியில் அவருக்கு வந்ததோ அது உதயமாய் பண்ணி அது கல்கத்தாவில் 5 மாதம் 6 மாதம் கழித்து அதில் தீர்மானமாக கொண்டு வர்றார். அதான் முதல் தீர்மானம் அந்த ஏஐசிசியில் பாஸ் ஆகுது. ஆக இந்த ரெண்டு விதமான விவேகமும் வீரமும் நிறைந்த மண் பெருங்காமநல்லூர் மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்த தென் பிராந்தியத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே இருக்குது. தேவர்களுக்கு மட்டும் இல்லை, தேவரோட இணைந்த மக்களுக்கும் அது வந்துடும், அது நம்ம பழக்க வழக்கத்தில் பார்த்துருந்தா தெரியும். ஆகையினால இந்த அவ்வளவு வீர செறிந்த அந்த மண்ணிற்கு 1.5 கோடி அளவில் ஒரு தொகை ஒதுக்கி அதை ஒரு மணிமண்டபம் இன்னைக்கு கொடுத்த நோட்டீஸில் போட்டிருக்கா பாருங்க, மணிமண்டபம் எழுப்ப செய்த அந்த முயற்சி நம்ம மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள், மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், மாண்புமிகு உதயகுமார் அவர்கள், அன்பு சகோதரர் செல்லூர் ராஜன் செல்லப்பா இவர்கள்லாம் சேர்ந்து செஞ்சது. அந்த ஜிஓவை போட்டு தொகையை ஒதுக்கிவிட்டு ஒதுங்கிட்டாங்க. எங்களுக்கு ஏற்கே ஒரு வெய்ய வருதுன்னா அவர்கள் தூரத்துக்கு ஆட்சி, அதான் ஆட்சி மாறினதுனால அப்படி போயிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் அதுக்கப்புறம் அதை முதலிருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து பண்ணி கட்டி முடித்து மிக அழகாக இருக்கிறது. நீங்கள் அந்த வீர மண்ணிற்கு வந்து அந்த வீர வணக்கத்தை செலுத்துங்கள். எப்படி அந்த பெருங்காமநல்லூர் வந்து எப்படி சகாயம் ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கும் சொன்ன சொன்னோன்னா உடனே 3 முறை 4 முறை விஜயம் செய்து அதை டிஸ்ட்ரிக்ட் கெசட்டில் டூரிஸ்ட் சென்டராக மாற்றிருக்கிறார். அதை வந்து அந்த அளவுக்கு அதை வளர்க்க வேண்டும். உங்களுடைய காலம் வாய்ப்பு வர்ற பொழுது அதை செய்து, யார் எப்படி தென் இந்தியாவிற்கு வந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போகிறார்களோ அதே மாதிரி இந்த வீர விவேகம் சிறந்த பெருங்காமநல்லூர் மண்ணிற்கும் வந்து போக வேண்டும். அந்த மாதிரியான சிறையை இப்போ செய்ய வேண்டும். விடாமல் இந்த வருடம் நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது, எப்படியாவது பூரா முழுவதும் ஒரு 5000 மரம் வைக்கலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த உத்வேகத்தை இந்த ஆவேசத்தை கொடுத்தவர்கள் அருமை சகோதரர் சீனிவாசன், உதயகுமார், இவங்க ரெண்டு பேருடைய உடப்பு. உதயகுமார் வந்து நீங்கள் அதில் எப்படி தெரிஞ்சு வச்சுருப்பீங்களோ, நான் நேரடியாக அவர் மினிஸ்டராக இருக்கிற பொழுது அவர் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் ஊருக்கு வந்து சுடுகாட்டில் இதை மாதிரி வெயில் அடிச்சிட்ருக்குறேன், அந்த சுடுகாட்டில் உட்காந்து 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் சாப்பிடாம இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. இது ஒரு காரணத்துக்காக வேண்டிய அன்னைக்கு அங்கே உண்ணாவிரதம் இருந்தார் சொல்லாம, சூடாட்டி இருந்து விடாமுயற்சியாக அந்த தீர்மானத்தை போடுறதுக்கு மக்களை இழுத்தார். கிராமத்தில் உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க, அவங்கள எல்லாத்தையும் அணைச்சு பண்ணி பண்ணி ஒன்று சேர்த்த பெருமை அவருக்கு சேரும். ஒன்று சேர்த்து அது அந்த நன்றி கடனை சொல்ல வேண்டிய கணப்பாக எனக்கு இப்போ கிடைச்சதுக்கு மிக்க நன்றி. அவருடைய அவருக்கு அவங்க ஃபாதர் வந்து இவரை காட்டிலும் மேன்மையானவர். அவர் எங்களை எப்போ போனாலும் வந்துட்டீங்களா வைக்கலையா இருங்க மனுஷன் சொல்கிற அப்படின்வார். அந்த மாதிரியெல்லாம் சொல்லி பண்ணி காரியங்கள் செஞ்சு பண்ணோம். இன்னும் வந்து நீங்கள் இந்த ஆரம்பித்து வச்சுருக்கிறேங்க, இந்த ஆரம்பம் மட்டும் போதாது, இன்னும் நிறைய செய்ய வேண்டும். இந்த உண்ணாவிரதத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். பொதுவாக எந்த ஒரு கோரிக்கையிலும் பல கோரிக்கைகளை வச்சு பண்ணி உண்ணாவிரதம் இருப்பாக, அதே மாதிரி தான் இதுலையும் இருக்குது. ஆனால் இந்த உண்ணாவிரதம் நீங்கள் ஆரம்பித்து இருக்கிறதுக்கு முதல்ல வெற்றி ஆகிவிட்டது. இன்றைக்கு இந்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை வாபஸ் வாங்கிட்டேன்.
அதனால் என்ன கோரிக்கை வந்து வச்சுருக்கீங்களோ அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால் உங்களுக்கு அந்த மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய உண்ணாவிரதம் இது மாதிரியான கோரிக்கைகள் எத்தனைக்கும் இதுக்கு வெற்றியடைய வேண்டும். திரும்ப நீங்கள் மீண்டும் இந்த நாட்டு மக்களுடைய அமோக ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முறையிலும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.